டெல்டா மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. அடுத்த மூன்று நாட்களுக்கு தமிழகத்தில் பரவலாக மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். வடகிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. இந்திய வானிலை மையம் தகவல். விவசாயிகளுக்கு புதிய மின் இணைப்புகள் வழங்கும் திட்டம் தொடங்கி வைப்பு. சூரிய சக்தி மின் உற்பத்திக்கு தமிழக அரசு முன்னுரிமை வழங்கும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தகவல். விளாத்திக்குளம் புதூர் அரசு நூலகத்தில் போதிய இடவசதி இல்லாததால் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் தரையில் கிடக்கும் அவலம். புதிய கட்டிடம் வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை. சத்தியமங்கலத்தில் 4000 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ள சம்பங்கி பூ கிலோ 200 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் விலை குறைந்து 10 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் கவலை. ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் மீண்டும் தாக்குதல். 10க்கும் மேற்பட்ட படகுகள் சேதமடைந்ததாக மீனவர்கள் வேதனை. நாமக்கல்லில் முட்டை விலை 20 காசுகள் குறைந்து 4.35 ரூபாய் நிர்ணயம். புரட்டாசி மாதத்தையொட்டி முட்டைகள் தேக்கமடைந்ததால் விலை குறைப்பு என கோழி பண்ணையாளர்கள் தகவல். வேளாங்கண்ணி செருதூர் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கேரளாவுக்கு மத்தி மீன்கள் ஏற்றுமதி. கிலோ 100 ரூபாய் வரை விலை போவதால் மீனவர்கள் மகிழ்ச்சி. தருமபுரியில் பழுதடைந்து இடிந்து விழும் ஆபத்தான நிலையில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி உடனடியாக சரி செய்து குடிநீர் வழங்க கிராம மக்கள் கோரிக்கை. ஐநா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அமெரிக்காவில் பிரதமர் மோடி ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசன் அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் ஆகியோரை சந்திக்க உள்ளார். இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 31,923 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கேரளாவில் அக்டோபர் 1 தேதி முதல் 1 முதல் 7 வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் தொடங்கும் என முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலத்தில் 100% பேருந்துகளை இயக்க அம்மாநில போக்குவரத்துத்துறை முடிவு செய்துள்ளது. ஐநா பொதுக்கூட்டத்தில் பேசிய இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் காலநிலை மாற்றத்தை சமாளிக்க உலகத் தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்தார். ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரில் கொரோனா கட்டுப்பாடுகளுக்கு எதிரான மக்கள் போராட்டத்தில் இதுவரை 200 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஏமன் நாட்டில் சுமார் 1.5 கோடி மக்களுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புள்ளதாக ஐநா உணவு பாதுகாப்பு கவுன்சில் எச்சரித்துள்ளது. ஃபைசர் நிறுவனத்தின் கொரோனா பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள அமெரிக்கா அனுமதி வழங்கியுள்ளது. நடப்பு நிதியாண்டில் இந்திய பொருளாதார வளர்ச்சி 11% இருக்கும் என்று ஆசிய வளர்ச்சி வங்கி அறிக்கை வெளியிட்டுள்ளது.
கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் கடலோர மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் எனவும், உள் மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்யும் எனவும் கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்தில் பரவலாக மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் வடகிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விவசாயிகளுக்கு புதிய மின் இணைப்புகள் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னையில் தொடங்கி வைத்தார். சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலக கூட்டரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், சூரிய சக்தி மின் உற்பத்திக்கு தமிழக அரசு முன்னுரிமை வழங்க உள்ளதாக தெரிவித்தார். மக்கள் முடிந்த அளவு மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் எனவும் முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்தார். உள்ளாட்சி தேர்தல் வேட்புமனு தாக்கல் நேற்று முடிவடைந்த நிலையில் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, நெல்லை, தென்காசி ஆகிய 9 மாவட்டங்களில் உள்ள ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சிகளுக்கு ஊரக உள்ளாட்சி தேர்தல் அடுத்த மாதம் 6 மற்றும் 9 தேதிகளில் நடைபெறவுள்ளது. கடந்த 15 தேதி தொடங்கிய வேட்புமனு தாக்கல் நேற்று நிறைவடைந்தது. மனுக்களை திரும்பப் பெற நாளை மறுநாள் கடைசி நாள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள புதூரில் கடந்த 1958 முதல் அரசு கிளை நூலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த நூலகத்தில் வரலாறு முதல் நவீன அறிவியல் தொழில்நுட்பம் என சுமார் 26,678 நூல்கள் உள்ளன. 63 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் இந்த நூலகத்தில் புதூர் பேரூராட்சி மட்டுமின்றி அதனை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் பயன்பெற்று வருகின்றனர். இந்த நூலகம் தற்பொழுது வரை வாடகை கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. இந்நிலையில் இந்த வாடகை கட்டிடத்தில் போதிய இடவசதி இல்லை என்பதால் பல 1000 புத்தகங்கள், சாக்கு மூட்டைகள் உட்பட ஆங்காங்கே வைக்கப்பட்டும் வாசகர்கள் அமர்ந்து படிக்க போதிய இடவசதி இல்லாமலும் உள்ளது. மேலும் மழைக்காலங்களில் மழைநீர் உள்ளே புகுந்து புத்தகங்கள் வீணாகி போகும் நிலை ஏற்படுவதாக கூறப்படுகிறது. எனவே இந்த புதூர் நூலகத்திற்கு அரசு சார்பில் சொந்த கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்று புதூர் நூலக வாசகர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். நாமக்கல் மண்டலத்தில் 1000க்கும் மேற்பட்ட கோழிப்பண்ணைகள் உள்ளன. இதில் தினசரி 4 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. நாமக்கல் மண்டலத்தில் வாரத்தில் 3 நாட்களுக்கு தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு மூலமாக முட்டை கொள்முதல் விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. அந்த வகையில் கடந்த 19 தேதி முட்டை பண்ணை கொள்முதல் விலை 4 ரூபாய் 55 காசுகளாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. 5 நாட்களாக விலையில் மாற்றம் இன்றி வந்த நிலையில் முட்டை பண்ணை கொள்முதல் விலை ஒரே நாளில் 20 காசுகள் குறைக்கப்பட்டு 4 ரூபாய் 35 காசுகளாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. புரட்டாசி மாதத்தை ஒட்டி தமிழகத்தில் முட்டை விற்பனை குறைந்துள்ளதாகவும், கேரளாவிலும் முட்டை விற்பனை குறைந்ததால் முட்டைகள் தேக்கம் ஏற்பட்டுள்ளது எனவும், இதனால் முட்டை விலை குறைக்கப்பட்டுள்ளதாக கோழிப்பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஈரோடு மாவட்டத்தில் சம்பங்கிப்பூ விலை வீழ்ச்சியடைந்து கிலோ 10 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள சிக்கரசம்பாளையம், பெரியகுளம், புளியங்கோம்பை, அரியப்பம்பாளையம், ஐயன்சாலை உள்ளிட்ட பகுதிகளில் 4,000 ஏக்கர் பரப்பளவில் சம்பங்கிப்பூ பயிரிடப்பட்டுள்ளது. மலர் மாலைகள் கட்டவும், மணவரை அலங்கரிப்பதற்கு பயன்படுத்தவும் சம்பங்கிப்பூக்கள் தமிழகத்தின் பல்வேறு நகரங்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. கடந்த வாரம் வரை கிலோ 100 ரூபாய் முதல் 200 ரூபாய் வரை விற்பனையான சம்பங்கிப்பூ விலை திடீரென சரிந்து சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் கிலோ 10 ரூபாய்க்கு விற்பனையானது. இதனால் சம்பங்கிப்பூக்களை விற்பனைக்கு கொண்டு வந்த விவசாயிகள் பூப்பறிக்கும் கூலி கூட கட்டுப்படியாகாது என வேதனை தெரிவித்தனர். தருமபுரி அருகே இடிந்து விழும் ஆபத்தான நிலையில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி அடுத்த பழைய தருமபுரி கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர்.
இந்த கிராம மக்களின் குடிநீர் தேவைக்காக சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பு 60,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டது. இதன் மூலம் கிராம மக்களுக்கு தினம்தோறும் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தற்பொழுது இந்த நீர்த்தேக்க தொட்டியில் ஆங்காங்கே வெடிப்பு ஏற்பட்டு விரிசல் அடைந்து கம்பிகளாக காட்சியளித்து இடிந்து விழும் ஆபத்தான நிலையில் உள்ளது. இதனால் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்க வேண்டுமென கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செருதூர் மீன்பிடி துறைமுகத்தில் அதிக அளவு மத்தி மீன்கள் கிடைத்ததால் மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த செருதூர் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீனவர்கள் கரைவலை பகுதியில் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த சில நாட்களாக கூட்டமாக ஒரே இடத்தில் மீனவர்களின் வலையில் அதிக அளவு மத்தி மீன்கள் சிக்கி வருகிறது. இந்த மீன்கள் கேரளாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. 1 கிலோ ₹80 முதல் ₹100 வரை மத்தி மீன்கள் விலை போவதாலும் தினம்தோறும் 30-35 டன் வரை மத்தி மீன்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாலும் மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். வலசைக்கு வரும் வண்ண வண்ண வெளிநாட்டு பறவைகளின் முகாமான கடலூர் நீர்நிலைகளில் ரசாயன கழிவுகள் கலப்பதை தடுக்க வேண்டுமென சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். பருவமழை சீசன் தொடங்கும் காலங்களில் வலசைக்கு வரும் வெளிநாட்டு பறவைகள் மற்றும் உள்நாட்டு பறவைகள் பல கடலூர் மாவட்டத்தில் வந்து தஞ்சமடைந்து தனது உணவு தேவைகளை பூர்த்தி செய்து இனப்பெருக்கத்தில் ஈடுபடுவது வழக்கம். இந்த ஆண்டு ஒரு சில பறவைகள் பருவமழை தொடங்குவதற்கு முன்கூட்டியே கண்டக்காடு ஞானமேடு ஆற்றை ஒட்டியுள்ள உப்பன்னாற்றில் தஞ்சமடைந்து உள்ளன. பறவைகள் நீர்நிலைகளில் நீர் அருந்தியும் உணவு தேடியும் வரும் நிலையில் அவற்றின் உணவு தேவையை கருத்தில் கொண்டு ஆறுகளில் ரசாயன கழிவுகள் கலக்காமல் பாதுகாக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலின் உண்டியல் காணிக்கைகள் எண்ணப்பட்டன. கடந்த 13 நாட்களில் மட்டும் கோவில் உண்டிகளில் 68,07,000 ரூபாய் ரொக்கமும் 3 கிலோ 330 கிராம் தங்கமும் 3 கிலோ 340 கிராம் வெள்ளியும் 46 அயல்நாட்டு நோட்டுகளையும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள பழங்குடியின கிராம மக்களுக்கு சூரிய ஒளி மின் இணைப்பால் அந்த பகுதியினர் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தமிழக கேரள எல்லையை இணைக்கும் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதியில் ஏராளமான பழங்குடியினர் கிராமங்கள் உள்ளன. இந்த மலை கிராமங்களில் இதுவரை மின்வசதி எதுவும் இல்லாத நிலையே இருந்து வந்தது. இதனால் மலை கிராம மக்கள் பெரும் சிரமப்பட்டு வந்த நிலையில் அப்பகுதி குழந்தைகளும் தங்கள் படிப்பை தொடர முடியாத நிலை உருவானது. இந்நிலையில் காந்தலூர், வட்டவாடா, ராமக்கல் மேடு, ஆமைப்பாறை உள்ளிட்ட 34 மலைவாழ் மற்றும் பழங்குடியின கிராமங்களுக்கு 3 கோடி ரூபாய் செலவில் சூரிய ஒளி மின் இணைப்பு வழங்கும் பணியை கேரள அரசு செய்து வருகிறது. இது தங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக மலைவாழ் கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தொடர்ச்சியாக கால்நடைகளை கொன்றுவரும் புலியை பிடிக்க அப்பகுதி மக்கள் போராட்டம் நடத்தியதைத் தொடர்ந்து வனத்துறையினர் கூண்டு வைத்துள்ளனர். நேற்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட அப்பகுதி மக்கள் புலியை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் எனவும் காட்டு யானை விநாயகனை காட்டுக்குள் விரட்ட வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சந்தித்து பேசிய வனத்துறை அதிகாரிகள் புலியை பிடிக்க கூண்டு வைக்கப்படும், கும்கி யானைகளைக் கொண்டு விநாயகன் யானை வனப்பகுதிக்குள் விரட்டப்படும் என உறுதியளித்திருந்தனர். அதிகாரிகளின் வாக்குறுதியை அடுத்து நேற்று இரவு புலி நடமாட்டம் உள்ள பகுதியில் கூண்டு வைக்கப்பட்டது. வனத்துறையினர் தொடர்ந்து அந்த பகுதியில் கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தியுள்ளனர். ஓமலூர் வட்டாரத்தில் வீரிய ஒட்டுரக அத்திப்பழ மரக்கன்றுகள் நடவு செய்ய ஆலோசனை உதவிகள் செய்யப்பட்டு வருகின்றது. சேலம் மாவட்டம் ஓமலூர் காடியம்பட்டி வட்டாரத்தில் உள்ள வனப்பகுதிகளில் நாட்டு ரக அத்தி மரங்கள் அதிகமாக உள்ளது. இந்நிலையில் வீரிய ஒட்டுரக அத்திப்பழ மரங்களை நடவு செய்ய தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் உரிய ஆலோசனைகள் மற்றும் உதவிகளை செய்து வருகின்றனர். அதன்படி ஓமலூர் காடியம்பட்டி வட்டாரத்தில் மரக்கன்றுகள் நடவு செய்ய
இரண்டு ஹெக்டேர் இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் நடவு செய்த 3 மாதம் முதல் பழம் அறுவடையை தொடங்கலாம் எனவும் மானியம் வழங்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் விருப்பமுள்ள விவசாயிகள் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகத்தை அணுகி உரிய தகவல்களை பெற்று பயனடையலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நவராத்திரி பண்டிகையொட்டி பூம்புகார் விற்பனை மையத்தில் லட்சக்கணக்கான குழு பொம்மைகளின் கண்காட்சி காண்போரை கவர்ந்துள்ளது. நவராத்திரி பண்டிகையொட்டி திருச்சி சிங்காரத்தோப்பு பகுதியில் உள்ள பூம்புகார் விற்பனை நிலையத்தில் இன்று முதல் அக்டோபர் 20 வரை நடைபெறும் நவராத்திரி குழு பொம்மைகள் கண்காட்சி களை கட்டியுள்ளது. கண்காட்சிகள் பலவிதமான குழு பொம்மைகள், ராமாயண கதையை விளக்கும் பொம்மைகள், ஆழ்வார்கள், நாயன்மார்கள், 2000 கொழு செட்டுகள், புதிய வரவுகள் என 1,00,000 மேற்பட்ட குழு பொம்மைகள் மையத்தை அலங்கரித்தன. 50 ரூபாய் முதல் இடம்பெற்றுள்ள பொம்மைகளின் விற்பனை இலக்கு 15,00,000 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கைவினை கலைஞர்களின் படைப்புகளை பொதுமக்கள் பார்வையிட்டு வாங்கி செல்ல வேண்டும் என பூம்புகார் விற்பனை நிலைய நிர்வாகம் சார்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. தமிழக மீனவர்களின் படகுகளை இலங்கை கடற்படையினர் கற்களை கொண்டு தாக்கி வலைகளையும் சேதப்படுத்தியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 500 மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். கச்சத்தீவு, நெடுந்தீவு, தலைமன்னார் உள்ளிட்ட பகுதிகளில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கற்களை கொண்டு தாக்கியதில் 2 படகின் கண்ணாடிகள் முழுவதும் சேதமடைந்துள்ளன. 10 மேற்பட்ட விசைப்படகுகளை விரட்டியடித்த இலங்கை கடற்படையினர் வலைகளை சேதப்படுத்தியுள்ளதாக மீனவர்கள் புகார் தெரிவித்தனர். இலங்கை கடற்படை 10 மேற்பட்ட கப்பல்களில் வந்து படகுகளை பூரா விரட்டி விட்டு அவங்களை மீன் பிடிக்க முடியாமல் அவங்களுடைய வலைகளை 10 மேற்பட்ட படகுகளை வலைகளை வெட்டி விட்டு அவங்களுடைய கேபினில் உள்ள கண்ணாடிகளை எல்லாம் கல்லால் அடித்து படகுல பூரா விரட்டி விட்டுருக்குறாங்க. இதனால் ஒவ்வொரு படகுக்கும் வந்து சுமார் 50,000 முதல் 80,000 வரை நஷ்டத்தில் வந்திருக்காங்க. இந்த மாதிரி இலங்கை கடற்படை வந்து பிரச்சனை பண்ணுறதுனால இந்த மீன்பிடி தொழிலே அழியக்கூடிய ஒரு அபாய நிலை இருக்குது. மத்திய மாநில அரசு துரித நடவடிக்கை எடுத்து பாரம்பரிய கச்சேரி பகுதியில் மீன் பிடிக்கிறதுக்கு பிரச்சனை இல்லாமல் மீன் பிடிக்கிறதுக்கு வழிவகை செய்யணும். கர்நாடகா, கேரள மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை குறைந்துள்ளதால் கபினி கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து நீர்த்திறப்பு வினாடிக்கு 10,161 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து நேற்று வினாடிக்கு 11,000 கனஅடியாக இருந்த நிலையில் இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 9,000 கனஅடியாக குறைந்துள்ளது. ராமநாதபுரம் அருகே நல்ல மழை பெய்யவும் விவசாயம் செழிக்கவும் வேண்டி பெண்கள் தலையில் முளைப்பாரி சுமந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் வழுதூர் கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோவில் புரட்டாசி மாத முளைப்பாரி திருவிழா நடைபெற்றது. கடந்த 1 வாரத்திற்கு முன்பு காப்பு கட்டி முளைப்பாரிகளை வளர்க்க தொடங்கிய கிராம மக்கள் சூரிய ஒளி படாமல் 7 நாட்கள் வளர்த்து பெண்கள் அதனை தங்களது தலையில் சுமந்து வந்து அம்மனுக்கு நேர்த்தி கடன் செலுத்தினர். பருவமழை நன்றாக பெய்து விவசாயம் செழித்து அதிக மகசூல் கிடைக்க வேண்டியும் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தவும் அவர்கள் வழிபாடு நடத்தினர். தலையில் முளைப்பாரி சுமந்து சென்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்த கடம்பூர் வனப்பகுதியில் உள்ள 10 மேற்பட்ட குக்கிராமங்களில் ஆட்சியர் கிருஷ்ணன் உன்னி நேரில் ஆய்வு செய்தார். முன்னதாக மலை கிராமங்களுக்கு செல்லும் பாதை குண்டும் குழியுமாக இருந்ததால் அவற்றை சரி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து கடம்பூர் மலைப்பகுதியில் நடைபெறும் பாலம் கட்டும் பணி, பசுமை வீடு கட்டுமான பணி உள்ளிட்டவைகளையும் ஆய்வு செய்தார். பின்னர் 100 நாள் வேலைத்திட்ட தொழிலாளர்களிடம் பணிகள் குறித்தும் கேட்டறிந்தார். மலை கிராம மக்களின் மனுக்களை பெற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். மதுரை செல்லூர் கண்மாய் நீர்வரத்து கால்வாயை தூர்வார வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டத்தில் உள்ள செல்லூர் கண்மாய் நீர்வரத்து கால்வாய் கடந்த 10 ஆண்டுகளாக முறையாக பராமரிக்கப்படாமல் உள்ளதால் கழிவுநீர் கால்வாயாக மாறியுள்ளதாக அப்பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். குடியிருப்புகள் மற்றும் தொழிற்சாலை நிறுவனங்களில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் நேரடியாக கால்வாயில் கலப்பதால் கண்மாய் நீர் மாசுபடுவதாகவும் நிலத்தடி நீர் ஆதாரம் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ள அப்பகுதியினர் கால்வாயை தூர்வாரி சீரமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் கால்வாயை தூர்வார நடவடிக்கை எடுப்பதாக மாநகராட்சி அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர்.
நீலகிரி அருகே ஏரிக்கரையோர மரங்களில் முகாமிட்டுள்ள பழம் தென்னை வவ்வால்களால் நோய் பரவும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள வெல்லிங்டன் ராணுவ பயிற்சி முகாம் அருகே உள்ள ஏரிக்கரையோர மரங்களில் 100க்கும் மேற்பட்ட பழம் தென்னை வவ்வால்கள் வசித்து வருகின்றன. இவை சுற்றுவட்டார பகுதிகளில் பழங்களை தேடி சென்று மீண்டும் இப்பகுதிக்கு திரும்புவதை வாடிக்கையாக கொண்டுள்ளன. இந்நிலையில் கேரளாவில் வவ்வால்களால் பரவிய நிபா வைரஸ் இப்பகுதிக்கு வந்துவிட்டதாக பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். மேலும் வவ்வால்களால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டத்தில் கற்போம் எழுதுவோம் இயக்கம் சார்பில் 15 வயதிற்கு மேற்பட்டோர் கற்க வேண்டும் என்ற சிறப்பு திட்டத்தின் கீழ் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி இந்த மாதம் 27ஆம் தேதி வரை மாவட்டத்தில் 12 பள்ளிகள் மற்றும் 6 பொது இடங்களில் நடைபெறுகிறது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை அரசு பள்ளி கல்வி மற்றும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் இணைந்து நடத்துகின்றது. இதற்கான தொடக்க விழா ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. எழுத்தறிவு பெறாத பெற்றோர் மற்றும் உறவினர்களிடம் எழுத்தறிவின் முக்கியத்துவத்தை கொண்டு செல்லும் வகையில் இதுபோன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி பள்ளிகளில் நடத்தப்படுகிறது. ஊத்தங்கரை அடுத்த சத்யாநகர் பகுதியில் குட்டை போல தேங்கும் கழிவு நீரால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த வெங்கடத்தாம்பட்டி சத்யாநகர் பகுதியில் கடந்த 6 ஆண்டுகளுக்கும் மேலாக கழிவுநீர் வெளியேற முடியாமல் குட்டை போல காட்சியளிப்பதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசி வருவதாகவும் கொசுக்கள் உற்பத்தி அதிகரித்துள்ளதாகவும் அந்த பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக கூறும் மக்கள் உடனடியாக கழிவுநீர் கால்வாயை தூர்வாரி கழிவுநீர் தேங்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் அவியூர் ஊராட்சியில் அந்த கிராமத்தினரே தொடர்ந்து ஊராட்சி மன்ற தலைவர்களாக வருவதால் அதன் துணை கிராமமான விற்பட்டு கிராமத்திற்கு எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அவியூர் பகுதி மக்கள் மட்டும் தொடர்ந்து வெற்றி பெற்று வருவதால் விற்பட்டு கிராமத்திற்கு ஜனநாயக அடிப்படை உரிமைகளை பெற முடியாத நிலையில் தனி ஊராட்சி வேண்டி பலமுறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவியூர் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட துணை கிராமங்களான விற்பட்டு மற்றும் சேதுவராய நல்லூர் ஆகிய கிராமங்களை இணைத்து தனி ஊராட்சியாக அறிவிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்து அவர்கள் தேர்தலை புறக்கணித்துள்ளனர். சத்தியமங்கலம் கரும்பு லாரியை வழிமறித்த யானையிடமிருந்து தப்பிப்பதற்காக கரும்புகளை கேட்ட காட்டு யானைக்கு கரும்பு துண்டுகளை வீசிவிட்டு சமயோசிதமாக தப்பிய சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வனப்பகுதியில் காட்டு யானைகள் பகல் மற்றும் இரவு நேரங்களில் சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் நடமாடுவது வழக்கம். இந்த நிலையில் தாளவாடி மலைப்பகுதியிலிருந்து கரும்பு பாரம் ஏற்றிய லாரி சத்தியமங்கலம் செல்வதற்காக ஆசனூர் அருகே சென்று கொண்டிருந்தது. அப்போது வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய காட்டு யானை தனது குட்டியுடன் கரும்பு லாரி வருவதைக் கண்டு சாலையின் நடுவே நின்று லாரியை வழிமறித்தது. இதனால் கலவரமடைந்த அந்த லாரி ஓட்டுநர் தனது கிளீனரிடம் லாரியின் மீது ஏறி கரும்பு துண்டுகளை சாலையோரம் தூக்கி வீசுமாறு ஓட்டுநர் கூறினார். அதன்படி கிளீனர் லாரியின் மீது ஏறி கரும்பு துண்டுகளை அள்ளி சாலையோரம் வீசினார். இதனையடுத்து அந்த கரும்புகளை நோக்கி காட்டு யானை தனது குட்டியுடன் சாலையோரம் சென்றது. காட்டு யானை தனது குட்டியுடன் சாலையோரம் சென்றதும் லாரி ஓட்டுநர் தனது லாரியை இயக்கி காட்டு யானையிடம் இருந்து தப்பினார். இதன் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் காட்டு யானை தனது குட்டியுடன் சாலையோரம் கரும்புகளை தின்றபடி நின்றிருந்ததால் மற்ற வாகனங்கள் புறப்பட்டு சென்றன. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த பிருதூர் கிராமத்தில் சாலை ஓரத்தில் கிடந்த 40,000 பணத்தை கண்டெடுத்த 5ஆம் வகுப்பு மாணவி கோதை அதை ஊராட்சி மன்ற தலைவர் மூலமாக காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். வந்தவாசி அடுத்த பிருதூர் கிராமத்தில் ஏழுமலை கலையரசி தம்பதியின் மகள் கோதை பள்ளியிலிருந்து வீட்டுக்கு வரும் வழியில் சாலையோரத்தில் சிதறி கிடந்த 40,000 பணத்தை எடுத்து ஊராட்சி மன்ற தலைவர் ராஜேஸ்வரியிடம் ஒப்படைத்துள்ளார். இதையடுத்து பிருதூர் ஊராட்சி மன்ற தலைவர் சார்பில் வந்தவாசி காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டது. மாணவி கோதையின் சமூக பொறுப்பை பாராட்டி ஊராட்சி மன்ற தலைவர் அவருக்கு சால்வை அணிவித்து கௌரவித்தார். பல்வேறு தரப்பினரும் மாணவிக்கு பாராட்டுகள் தெரிவித்து வருகின்றனர். திருப்பூர் மாவட்டத்தில் மகாத்மா காந்தியை வேட்டி நூற்றாண்டு விழா
ராம்ராஜ் நிறுவனம் சார்பில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மகாத்மா காந்தியை கொண்டாடுவோம் என்ற புத்தகமும் வெளியிடப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆந்திராவில் இருந்து இரண்டு கார்களில் கடத்தி வரப்பட்ட 110 கிலோ கஞ்சாவை போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் கடத்தலில் ஈடுபட்ட இரண்டு பெண்கள் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கொரோனாவால் பெற்றோரை இழந்த 17 குழந்தைகளுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் வீதம் மொத்தம் 51 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை ஆட்சித்தலைவர் வழங்கினார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியை அடுத்த குன்னங்குருபி கிராமத்தில் செயல்பட்டு வரும் நடுநிலைப்பள்ளியின் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணியை அமைச்சர் மையநாதன் தொடங்கி வைத்தார். கடலூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள பூ மார்க்கெட்டில் இருந்த மின்கம்பம் ஒன்று திடீரென உடைந்து விழுந்ததால் பொதுமக்களும் வியாபாரிகளும் அச்சமடைந்தனர். பிறகு மின்கம்பம் சரி செய்யப்பட்டது. சென்னை தண்டையார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த மகேஸ்வரி என்பவர் ரயிலில் பயணம் செய்தபோது அவருக்கும் வேறு சிலருக்கும் இருக்கை தொடர்பாக தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே அதிர்ச்சியடைந்த மகேஸ்வரி மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். தமிழக கடற்கரையிலிருந்து சர்வதேச கடல் எல்லை ஊடாக கேரள கஞ்சா இலங்கை மன்னார் கடற்கரைக்கு கடத்தி வர இருப்பதாக இலங்கை கடற்படை உளவுத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து இலங்கை மன்னார் மாவட்டம் சிப்பியாறு கடற்கரைக்கு அருகே மணலில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 104 கிலோ 206 கிராம் கேரள கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. கேரள கஞ்சாவை பறிமுதல் செய்த போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் கடத்தல்காரர்களை தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பல ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட மத்திய பேருந்து நிலையத்தில் போதிய வசதிகள் இல்லாததாலும் இட நெருக்கடி ஏற்படுவதாலும் அனைத்து வசதிகளுடன் வேறொரு இடத்தில் அமைத்து தர அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் பகுதியில் சட்டவிரோதமாக குட்கா விற்பனை செய்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 240 கிலோ கஞ்சா மற்றும் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி தாலுக்காவில் வனத்துறை அதிகாரிகள் டேனிஸ்பேட்டை வனச்சரகம் ரயில்வே லைன் பகுதியில் ரோந்து மேற்கொண்டனர். அப்போது வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காக 2 பேர் நைலான் வலைகளை வனத்தில் கட்டி வைத்திருந்தது தெரியவந்தது. அவர்களை கைது செய்த போலீசார் இருவரையும் சேலம் மாவட்ட வன அலுவலர் முன்னிலையில் ஆஜர்படுத்தினர். இருவருக்கும் தலா 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருநாவலூரை அடுத்த கொரட்டங்குறிச்சி ஊர் மக்கள் அந்த பகுதியில் போட்டியிடும் ஒருவருக்காக வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு டாடா ஏசி வேனில் திரும்பிக் கொண்டிருந்தனர். வாகனம் களமருதூர் ஏரிக்கரை சாலையில் சென்று கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 30 பேரில் 15 பேர் காயமடைந்தனர். வேலூர் தொரப்பாடியில் உள்ள ஆண்கள் மத்திய சிறையில் சிறைவாசிகளுக்கு தொழுநோய் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி சிறை வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறை மருத்துவர் பிரகாஷ் ஐயப்பன் சுமார் 75 தண்டனை சிறைவாசிகளுக்கு தொழுநோய் ஏற்படுவதன் வழிகள் அறிகுறிகள் மேற்கொள்ளப்பட வேண்டிய சிகிச்சைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். கரூர் மாவட்டம் குளித்தலை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகள் மற்றும் மருதூர் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் அனைத்து மழைநீர் வடிகால்களில் உள்ள படிவுகளை அகற்றும் பணி குறித்து மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பன்னந்தூர் கிராமத்தில் இருந்து தருமபுரிக்கு செல்லக்கூடிய நெடுஞ்சாலையில் ஆக்கிரமிப்புகள் இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 2020 ஆம் ஆண்டு ஆக்கிரமிப்புகளை அகற்ற உத்தரவிடப்பட்டது. இதையடுத்து நேற்று நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் JCP இயந்திரம் மூலம் 17 நபர்களுக்கு சொந்தமான கடைகள் மற்றும் குடியிருப்பு வீடுகள் ஆகியவற்றை இடித்து அகற்றினா்.